ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்கே டேரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் FZ250யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் நம்மளோட ரைட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் நான் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா FZ250 பார்த்திங்கன்னா நிறைய பேரோட சாய்ஸாக வந்து இருக்க மாட்டேது, பட் ரொம்ப ரொம்ப நல்ல பைக்கு. பட் ஏன் அதிக மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க? ஸோ இந்த பைக்கில் வந்து அட்வான்டேஜாக ப்ளஸ்ஸாக நிறைய விஷயம் இருக்காது, என்னென்னதாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பைக் ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ஓனர் கார்த்திக் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து டெல்லி வரையும் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ட்ரெயினில் போட்டு டெல்லியிலேருந்து ஒரு 21 டேஸ் பார்த்திங்கன்னா லடாக்கு, காடுங்களா பிளாஸ், உம்லிங்களா பாஸ்ன்ற மாதிரி நிறைய லொகேஷன் வந்து போயிட்டு வந்திருக்காரு. ஸோ பைக் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் போயிருக்கு. இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்க பைக்கோட ஓனரை நம்ம இன்வைட் பண்ணிடுவோம். வாங்க கார்த்திக் ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு, ஏன்னா இப்போ யமகாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம யமகா ஷோரூம் உள்ளே போனாலே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா R15 இல்லைனா MT15. ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அதுவும் இல்லை இன்ஜின் வைஸும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அதான் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் ஏன் FZ250 வந்து சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் வந்து வண்டி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 150 பேசிக் கேட்டகரி சிசி அந்த கேட்டகரி இல்லாமல் கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக வேணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒரு 150 சிசி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்என் பைக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து எடுத்தோடனே வந்து ஒரு இன்டர்மீடியட் பைக் வேணும் அப்படின்னு நினச்சேன், போத் ஃபார் சிட்டி ரைட், அதுக்கப்புறமா வந்து லாங் ட்ராவல் டூரிங் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே வேணும், மைலேஜும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து FZ250 வந்து பல பைக்கு நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இந்த பைக்கை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஓகே ப்ரோ, இப்போது நீங்கள் இப்போ ரீசெண்டாக ட்ரிப்பு பண்ணிங்கல்ல 21 டேஸ், அதோட டோட்டல் எக்ஸ்பென்ஸு, ஸோ அதில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பற்றி என்ன ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஜனவரி பொங்கலுக்கு தான் எடுத்தது, இப்போ வந்து ஒரு 9 மாதம் ஆயிருக்கு. இந்த 9 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா வண்டி ஆரம்பித்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி, இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லடாக்கும் இந்த வருஷமே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் என்னோடய ஃப்ரெண்ட் கண்ணனும் வந்து பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து செப்டம்பர் வரைக்கும் தான் லடாக் வந்து சீசன், அக்டோபர் மேலே வந்து ஃபுல்லாக வந்து பனி இருக்கும், நிறைய லேண்ட்ஸ்லைட் ஆகும் அப்படிங்கிறதுனால செப்டம்பர்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணி 3 வீக்ஸ் 21 டேஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 பட்ஜெட் அண்ட் டெல்லியிலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து 2 ஸ்டேட்டு, 3 யூனியன் டெரிட்டரி, அப்புறம் லடாக்கு, அப்புறம் ஹை பாசஸ் லைக் காடுங்களா உம்லிங்களா எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு மணாலி ஷிம்லா வழியாக மறுபடியும் டெல்லியே வந்துட்டோம். ஸோ டோட்டலாக 21 நாள் எடுத்துக்கிட்டோம், 30,000 ஒரு ஆளுக்கு பட்ஜெட் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு வண்டி 2 பேர் அலாங் வித் ஆல் த லக்கேஜஸ் டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சென்னை டு டெல்லி பார்த்திங்கன்னா வண்டியை வந்து பார்சல் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து 5,500 ஆச்சு. ஸோ அப் அண்ட் டவுன் நாங்கள் வந்து சென்னை டு டெல்லி வைஸ் வசா இங்கே போகிறது வருது ரெண்டுமே வந்து பார்சல் தான், அதுக்கே வந்து ஒரு 10,000 ஆகிடுச்சு. ரெண்டு பேர் ஒரு வண்டியில் போகிறோம் அப்படிங்கிறதுனால பெட்ரோல் காஸ்ட்டு, இந்த பார்சலிங் காஸ்ட் எல்லாமே வந்து காஸ்ட்டு தான் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஷேர் ஆச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் லடாக் ட்ரிப்பு ஒரு 30,000க்குள்ளேயே சூப்பராக பண்ண முடிஞ்சுது. நீங்கள் அப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட்டும் எல்லாமே சேர்த்து 30,000 சொல்கிறீங்கல்ல? ஓகே ப்ரோ, இப்போது அங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து பில்லியனும் கூப்பிட்டு போயிருக்கீங்க லக்கேஜ், ஸோ இது எல்லாம் ஒரு 5,000 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பீங்களா அந்த 21 டேஸில். ஸோ அதில் வந்து பைக் வந்து எப்படி பிஹேவ் ஆச்சு? ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணி அதை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதில் வந்து பைக் வந்து அவ்வளோ பெருசாக மேட்டரை விட நம்மளோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ இருக்குது, நம்மளோட என்ட்யூரன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஏன்னா கேரள பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவில் கூட வண்டியில் வராங்க, ஆனால் எங்கிட்ட இருந்தது இந்த ஒரு வண்டி இன்டர்மீடியட் பைக்கு. நாங்கள் ரெண்டு பேராக போகணும் அப்படின்னு எதுக்குன்னா பட்ஜெட் ட்ரிப் பண்ணணும் அப்படிங்கிறனால ரெண்டு பேராக போகணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓரளவுக்கு டெல்லியிலேருந்து அந்த லடாக் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. காட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ் லைக் உம்லிங்லா, அதுக்கப்புறமா வந்து சோமுதிரின்ட்டு ஒரு லேக் இருக்குது, அங்கெல்லாம் செம ஆஃப் ரோடு, அப்புறம் வந்து மணாலிக்கு முன்னாடி சச்சுனூர் ரோடு இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப மோசமான ரோட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து எங்களால் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரெண்டு பில்லியன் ரைடரு அலாங் வித் சேடில் பேக்ஸு, அப்புறம் டென்ட்டு, ஸ்லீப்பிங் பேகு, இவ்வளோ வெயிட்டையும் அந்த வண்டி ஹேண்டில் பண்ணணும், அந்த ரொம்ப ஸ்டீப்பாக இருக்க அந்த ரோட்டில் வந்து ஏற்றணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். சில இடத்துல வந்து ஏற முடியாத இடத்துல நான் இறங்கிட்டு ஃப்ரெண்டு மட்டும் ஏற்றிட்டு அந்த மாதிரி மேனேஜ் பண்ணோம். மற்றபடி வண்டியை வந்து ஒரு சிங்கிளாக நீங்கள் வந்து லடாக் வரைக்கும் போகணும்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் பட்ஜெட் ட்ரிப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ப்ரோ இப்போது வந்து ஃபியூல் கன்சம்ஷன் ஆவரேஜாக எவ்வளோ தருது அதை பற்றி சொல்லுங்கள். ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீட் எவ்வளோ? நல்ல ஹைவே ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 115 120 வரைக்கும் போயிருக்கேன். மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 போயிருக்கேன். க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 110 to 120, அதுதான் வந்து நார்மல் க்ரூசிங் ஸ்பீட், நல்லாவே இருக்கும். பிரேக்கிங் வந்து நல்லா தான் ப்ரோ இருக்குது, பிரேக்கிங்கில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ லடாக் ட்ரிப் போகும்போது என்ன ஆச்சுன்னா ரொம்ப வந்து அந்த ஸ்டீப்பில் வந்து வண்டி ஓட்டுறதுனால என்ன ஆயிடுச்சு, அப்பப்போ வந்து ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக்கில் ஏர் லாக் ஆகி ஃபுல்லாக வந்து பிரேக்கே பிடிக்காமல் வந்து டவுன் ஆகிடுச்சு. அது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய வண்டியில் ரொம்ப ஸ்டீப்பில் போகும்போது அந்த மாதிரி வரும். அப்போ வந்து ஒரு 1/2 hour வந்து வண்டியை ஓர நிறுத்திட்டு அந்த பிரேக்கை வந்து நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் அந்த இஷ்யூ வரும்போது அதை கொஞ்சம் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேக்ஸிமம் எனக்கு வந்து 40 தந்துருக்கு.
ஒரு 32 to 40. நீங்கள் வந்து ஹைவேயில் ரொம்ப நேரம் சூப்பராக பிரேக் பிடிக்காமல் எஃபிஷியண்ட்டாக ஓட்டினீங்கன்னா வந்து 40 கண்டிப்பாக தரும். நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம சிட்டி டிராஃபிக்கில் இல்லைனா வந்து ரொம்ப வந்து ஸ்லோப்பில் கொஞ்சம் அந்த மாதிரி ரோடு இருக்கிற இடத்துலலாம் வந்து 32 to 33. ஸோ அப்ராக்சிமேட்டாக 32 to 40 KMPL தருது எனக்கு. ஓகே 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 ப்ரோ. அப்புறம் இப்போ நீங்கள் இந்த ட்ரிப்பு பண்ணிங்களா 5000, அதுக்கப்புறம் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, அதோட காஸ்ட் என்னாச்சு? ஸோ இந்த 5000 kilometer என்னாச்சு பெரிய பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா செலவு வைக்கிற மாதிரி என்ன ஆச்சா, அதை பற்றி சொல்லுங்கள். வந்து லடாக் வந்து கண்டிப்பாக வண்டி வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் யாரும் லடாக் போயிட்டு வந்ததாக சரித்திரமே இல்லை. ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டயர் பஞ்சரோ பிரேக் ஃபெயிலியரோ கீழே வந்து ரிவர் கிராசிங்கில் போடுறதோ பார்ட்ஸ் கிடைக்காமல் அங்கே லடாக்கில் சுற்றுறதோ நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எங்களுக்கு வந்து மேஜராக வந்து அந்த ரியர் பிரேக் ஃபெயிலியர் அது வந்து ஒரு அதுதான் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அது நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் வண்டியை நிறுத்திட்டு பம்ப் பண்ணி சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேறு வந்து வண்டி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் ப்ரீ பிளான்டாக தான் அந்த லடாக்கு போனோம். அதனால் பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து கிளச் கேபிள், ஏர் பம்பு, ஸ்பார்க் பிளக்கு, அப்புறமா வந்து மற்ற டூல் கிட்டு, ஆலங்கி செட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். இந்த சேடில் ஸ்டே பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து லடாக்கில் வந்து ஆஃப் ரோட் பண்ணி பண்ணி அந்த நட்டு போல்லாம் அப்பப்போ லூஸ் ஆகிடும். அதெல்லாம் வந்து டைட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட கிட்டு இருந்ததுனால அது மட்டும்தான். மற்ற மேஜர் இஷ்யூ வந்து எங்கள் வண்டிக்கு எதுவும் வரல. எங்களோட வந்த ஒரு ஹிமாலயன் வண்டிக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சு, ரியர் பிரேக் வந்து என்ன ஆயிடுச்சு, டிஸ்பிளேட் வந்து தேஞ்சிச்சு. அது மட்டும் நாங்களே வந்து அவன் ஸ்பேர் வச்சுருந்தான், தெலுங்கானா பையன் அவன் ஃப்ரெண்டு, அதனால் நாங்களே வந்து அந்த ரியர் பிரேக் பேடை வந்து என் ஃப்ரெண்டு மாற்றி கொடுத்தான். அதுக்கு அந்த மாதிரி மைனர் இஷ்யூ தான், ரொம்ப மேஜர் இஷ்யூ வரல. மேஜர் இஷ்யூ வந்தால் ரொம்ப கஷ்டம், ஏன்னா பார்டரில் வந்து எந்த அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்களா? ஸோ சர்வீஸ் பண்ண காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து காட்டுப்பாக்கம் ஷோரூமில் எடுத்தேன், நேற்று தான் சர்வீஸ் பண்ணி எடுத்து வந்து விட்டுருக்கேன். மொத்தமாக சர்வீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 5000 ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லடாக் வரைக்கும் நான் போயிருக்கிறதுனால ரியரில் ரியர் பிரேக் பேட், நான் இங்கேருந்து போகும்போதே வந்து புது ரியர் பிரேக் பேட் தான் நான் போட்டுட்டு போனேன். யமஹா FZ250 மட்டும் பிரேக் பேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி, 1000 to 1,000 வந்து அந்த ரியர் பிரேக் பேட் மட்டுமே. அதனால் நான் லடாக் ஸ்டார்ட் பண்ணும்போது புது பிரேக் பேட் போட்டேன். 5000 kilometer ஓட்டிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. ஸோ ரியர் பிரேக் பேடு, அப்புறமா வந்து கோன் பால்ஸு, அப்புறமா செயின் லூபு, செயின் கிளீனிங்கு, அப்புறமா டிஸ்க் ஆயில் ரீஃபில்லு, இந்த மாதிரி சர்வீஸ் தான் பண்ணாங்க. மொத்தமாக வந்து ஒரு 5000 ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அந்த பிரேக் பேடு 1000 ரூபா, கோன் பால்ஸ் ஒரு 1000 வந்துருச்சு, அப்புறம் ஜிஎஸ்டி ஒரு 800 ரூபா வந்துருச்சு, அப்புறம் அது இல்லாமல் அவங்களோட லேபர் சார்ஜ், அப்புறம் செயின் லூப், செயின் கிளீன், இதெல்லாம் சேர்த்து வந்து இது நார்மலாக ஜென்ரல் சர்வீஸ். ஆமாம் பெரிய அதான் இந்த ஒரு 5000 வந்துருச்சு. நான் இவ்வளோ வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஆனால் வந்து அவங்க இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ 5000 கொடுத்து ரெடி பண்ணிட்டேன். இன்ஜின் ஆயில் நான் தனியாக வாங்கி போட்டுக்கிட்டேன், ஏன்னா யமஹா சர்வீஸில் வந்து அவங்க மற்ற இன்ஜின் ஆயில் வந்து போட மாட்டாங்க, நம்ம போட சொன்னாலும் அவங்க வந்து அந்த யமஹா லூப் தான் போடுவாங்க. எனக்கு வந்து மோட்டோல் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் வந்து நான் வெளியே வந்து அந்த மோட்டோவில் வந்து 710W40 ஒரு இன்ஜின் ஆயில் இருக்குது, அதுதான் நான் வந்து இது வந்து 1.5 liter கெப்பாசிட்டி இன்ஜின் ஆயில். ஸோ அதுதான் நானே ரீஃபில் பண்ணிக்கிட்டேன் இன்ஜின் ஆயில் மட்டும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினில் போட்டிங்களா, ஷிப் பண்ணிங்க இங்கேருந்து டெல்லிவரியும், ஸோ சேஃபாக பைக் போச்சா, அதை பற்றி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் வண்டியை போட்டு எதாவது டேமேஜ் ஆகிருக்கு, கரெக்டாக வரல, ஏன் தான் ட்ரெயினில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த காட்டி வண்டியாக அந்த ட்ரக்கில் வந்து பார்சல் பண்ணி அனுப்புவாங்க, அது ரொம்பவே வந்து காஸ்ட் அதிகம். நாங்களும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணோம், சரி ட்ரெயினில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போடும்போது ஒரு ஏஜென்சி வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்சி மூலமா போட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் ட்ரெயினில் தான் போடுவாங்க, ஆனால் டேரெக்டாக நீங்கள் ஒரு போர்ட்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து பைக்கை பார்சல் பண்ணி அனுப்புறது பதில் அந்த ஏஜென்சிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக வந்து பபுள் ட்ராப் பண்ணி வண்டியை பக்காவாக வந்து ஏற்றி கொடுப்பான். எதாவது ஆச்சுன்னா நம்ம அவனை கேட்கலாம். அவன் வந்து அங்கே டெல்லியில் வந்ததுக்கப்புறமா பைக்கை நாங்கள் எடுக்கிற வரைக்கும் அவனோட ஆளுங்க அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அது எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது, ஒரு ஸ்க்ராச் கூட இல்லாமல் பக்காவாக ஏர் பபுள் பண்ணி வந்ததுனாலே பிரச்சனை இல்லை. டெல்லியிலேருந்து சென்னை வரும்போது என்ன பண்ணோன்னா அங்கே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, ஹிந்தி பேச தெரிஞ்சால் நீங்கள் சமாளிக்கலாம் அங்கே இருக்க ஆளுங்கள்கிட்ட, இல்லைனா வந்து அவனுங்க வந்து ஏதோ பேக் பண்ணி ஏதோ அமுச்சு விட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். விக்னேஷ் பிடியோட வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியும் ராயல் என்ஃபீல்டு வந்து பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருப்பார் லடாக் போகும்போது. அதனால் அங்கேருந்து டெல்லியிலேருந்து நாங்கள் பார்சல் பண்ணும்போது எங்கள் ஃப்ரெண்டை வச்சு அழகாக வந்து நாங்கள் யூடியூப்காக வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேமராவை எடுத்தோம். கேமரா எடுக்கும் போதே அவன் வந்து ஃபேக்கான ஆளா கரெக்டாக பண்ணுவானா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ஏமாத்திரமா வந்து கேமரா முன்னாடி தைரியமாக வரமாட்டான், அதனால் அவங்க காசு கேட்டாலும் கரெக்டாக எங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து அமிச்சாங்க. ஏர் பபுள் பண்ணல, அவனுக்கு வந்து ஏர் பபுள் இல்லைன்னு சொல்லிட்டு நார்மலாக அட்டைப்பட்டி வச்சு கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்து அமிச்சாங்க, சேஃபாக தான் வந்தது. அதனால் எனக்கு ரெண்டு வாட்டியும் நான் வந்து போகும்போது வரும்போது ட்ரெயினில் தான் போட்டேன், எந்த இஷ்யூவும் வரல, சீப்பாக இருந்தது. ப்ரோ பைக்கோட சீட் கம்ஃபர்ட்டு, ரைடிங் பொசிஷன், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கா? ரைடிங் பொசிஷன்
ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, வண்டி வாங்கும் போது நான் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு என்னோட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டு ஹேண்டில் பார் ரைசஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, ரைடிங் வந்து இப்போ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அண்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ண ட்ரிப்பை பற்றியும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டிப்பாக கேட்பாங்க ஆடியன்ஸு. நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் கரெக்டாக ரெகுலராக போட்டுட்ருக்கீங்க, அதை உங்கள் யூடியூப் சேனலை பற்றி சொல்லிவிடுங்க. ஸோ என் பேர் கார்த்திக். என்னோட யூடியூப் சேனல் பேர் வந்து த லைஃப் ஆஃப் கார்த்திக். அதில் தான் இந்த லடாக் ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரி 3 minutes வந்து ஓவராலாக 21 days நாங்கள் என்னென்ன இடத்துக்குலாம் போனால் அந்த ஜேர்னியை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தேன். அது நிறைய ஆடியன்ஸ்ட்டு வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அந்த லிங்க்கை வேணால் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அண்ட் ஓகே, நீங்கள் FZ250 பற்றியும் சரி, நீங்கள் வந்து லடாக் ட்ரிப்ஸ் அந்த 21 days ட்ரிப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த ட்ரிப்பை மட்டும் கிடையாது, ஒரு கன்னியாகுமரி போனது, பாண்டிச்சேரி போனது, ஸோ அந்த மாதிரி நிறையா ரைடு வீடியோஸும் போட்டுருக்கீங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ட்ராவலும் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஒன்று. இன்டர்நேஷனல் ட்ரிப்பு எல்லாமே மொத்தமாகவே ட்ராவல் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் 2 years தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து இன்டர்நேஷனல் கண்ட்ரி போகணும் அப்படின்னு ஆசை, அதனால் வந்து தாய்லாந்து, பாலி, அதுக்கப்புறம் வந்து துபாய், தாய்லாந்து, பாலி, துபாய், இந்த 3 countries வந்து சோலோ ட்ரிப் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் இருந்துச்சு, நம்மளால் வந்து பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனலாக போக முடியாது, இந்தியாக்குள்ளே தான் இருக்கணும். இந்தியாவிலாம் சிவியர் லாக்டவுன் வந்து சிவியர் லாக்டவுன் இருந்தமோ சைக்கிளிங் பண்ணியிருந்தேன். ஸோ இவரையும் சேர்ந்து ஏர் கேபரோடும் சேர்ந்து நிறைய சைக்கிளிங்லாம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து எப்படியும் வந்து இன்டர்நேஷனல் கண்ட்ரிலாம் விசிட் பண்ண முடியாது, இந்தியாக்குள்ளே தான் டூர் பண்ணோன்ட்டு பைக் 6 months முன்னாடி வாங்கி சவுத் இந்தியா ஃபுல்லாக ஓரளவு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லடாக்கும் போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் அதுக்கடுத்து இப்போ வேறு ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணணும். இன்டர்நேஷனல் ட்ரிப் பார்த்திங்கன்னா துபாய் போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. துபாயில் ஏன்னா வந்து அந்த பாம் ஜுமுறியை மேலே வந்து ஸ்கை டைவிங் பண்ணேன், அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருந்தது. ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித்தோட வீடியோ நான் பார்த்தேன், அவர் ஸ்கை டைவிங் பண்ணது, அதை பார்த்து தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சோலோவாக கிளம்பி அந்த பாம் ஜுமுறியான்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் வந்து துபாயில் இருக்குது, அங்கே போய் ஸ்கை டைவிங் பண்ணது ரொம்ப என்னோட ட்ராவல்லே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸ்கை டைவிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதோட காஸ்ட் எவ்வளோ, அது வந்து எந்த 13,000 feet மேலேருந்து நம்ம வந்து குதிக்கணும், அது அந்தோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு வீடியோவாக என்னோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட்.